ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழில் பேசுனா எப்படி டைப் பண்ணுறது. இது வந்து நிறைய பேர் மொபைல் ஃபோனில் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்முடைய லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமான தேவை வந்து உங்கள்கிட்ட ஒரு இன்டர்நெட் இருக்கணும். இன்டர்நெட், பேசிக் ஒரு இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும். ப்ளஸ் இது போக ஒரு மைக்ரோஃபோன் செட்டப்பும் உங்களுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ டிஃபால்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் போயிருங்க, கூகுள் டாக்குமெண்ட் போயிருங்க, doc.google.com அப்படின்ற டொமைன்குள்ளே போயிருங்க. இது வந்து கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் டாக்குமெண்ட். இந்த இடத்துல பிளாங்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. எப்படி நம்ம எம்எஸ் வேர்டு பயன்படுத்துகிறோமோ அதே சேம் ஆப்ஷன் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே கூகுள் டிரைவில் சேவ் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும் அப்படின்னா, இதை ஜஸ்ட் நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இது எப்படி நம்ம பேசுகிறத எப்படி நம்ம இதை டைப் பண்ண வைக்கிறது, அதாவது தமிழில் பேசுகிறத எப்படி இங்கே டைப் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதில் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அக்சஸ் கேட்கும், மைக்ரோஃபோனை எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு கேட்கும். நீங்கள் எனபிள் பண்ணும். நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணனால எனக்கு கேட்கல. அப்படி நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனபிள் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மைக் சிம்பிளை ஆன் பண்ணிக்கணும், சரிங்களா? மேக்ஸிபிள் ஆன் பண்ணிவிட்டால் நம்ம என்ன பேச போகிறோமோ அவங்க டைப் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் அப்படின்ற இடத்துல நம்முடைய தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறேன். இப்போ தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வகையான தமிழ் இருக்குது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, எந்த தமிழ் பேச போகிறீங்க அப்படின்ட்டு நான் தமிழ் இந்தியான்னு கொடுத்துறேன். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா, நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இங்கே டைப் ஆக ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், நான் என்ன பேசுகிறேன்றதை டைப் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஜூம்லேருந்து வெளியே வந்துக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டைப்பிங் ஆக போகுது, அதாவது நான் பேசுகிறது அப்படிங்க டைப் ஆகுது. நம்ம இதை ஃபுல்லாக அழைச்சிக்கலாம். பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அமர்ந்துடும், சரிங்களா? அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அடுத்தடுத்து நீங்கள் சென்டென்ஸ் பேசணும். அப்படி பேசலை அப்படின்னா அதுவே என்ன செய்யணும், வாய்ஸ் இல்லை அப்படின்ட்டு அதுவே மைக் அமர்ந்துடும். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் பேசணும். இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன். நான் சொல்லும்போது அது டைப் ஆகுது. இதை அமர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அமர்த்திக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். வணக்கம் தமிழ் அகாடமி நேயர் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மன்னிக்கணும், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியலை சில பல வேலைகள் காரணமாக. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கேள்வியில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோவாக கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், நம்ம டாலி பிரேமோட சீரியஸ் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க, இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசுனது அப்படியே டைப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 100%-90% வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 10% வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், இல்லைன்னா கிராமரடிக்கல் மிஸ்டேக் வரலாம், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம் அதுக்கு பதில் வேறு புரிஞ்சுக்கலாம். உச்சரிப்பு வந்து நீங்கள் சரியாக கொடுத்தாலும் மட்டும்தான், உச்சரிப்பு சரியாக இருக்கணும், சேம் டைம் வந்து மைக்கும் சரியாக இருக்கணும். சரியாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மேட்ராக இருந்தாலும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தமிழில் டைப் ஆயிரும். இப்போ இங்கே டைப் பண்ண மேட்ரை காப்பி பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம எம்எஸ் வேர்டில் வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ, ஸ்டைலாக வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக விண்டோஸ் இருக்கிற எல்லா சிஸ்டமே யூனிகோடு டிஃபால்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் இன்டர்நெட் மூலமாக யூனிகோடு ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடும். நான் யூனிகோட்லேயே நிறைய வகையான ஃபாண்ட்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யூனிகோடு சுந்தரம் ஒரு ஃபாண்ட் இருக்குது.
நான் அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறேன், அந்த ஃபாண்ட் ஸ்டைலை இப்போ மாற்றிக்கிறேன் பாருங்கள். இப்போ சுந்தரம் அப்படின்ற இதில் இளங்கூனூர் ஃபாண்ட் இருக்குது, இப்போ நான் சுந்தரம் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கேன், எடுத்துகிட்டு மாற்றிக்கிட்டேன். இப்போ எப்பயும் போல் நம்ம ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் தமிழ் அகாடமின்னு சொன்னேன், தமிழாக்கம் வந்திருக்கு. நேயர் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், மன்னிக்கணும், ரொம்ப நல்லா வீடியோ போட முடியலை சில பல வேலைகள் காரணமாக. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கேள்வி நம்ம சொன்ன எல்லா வார்த்தையுமே வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சரிப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய மைக்ரோஃபோன் தெளிவாக ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான இன்டர்நெட் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழே பேசினாலே அழகாக டைப் பண்ணி கொடுத்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா பார்த்தாது, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மணிக்கணக்காக கொஞ்சம் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வேணால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அதனால் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கு. பாய்.